வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக இன்றைய நாளில் நாங்கள் வந்திருக்கக்கூடிய இடம் மாவு கலட்டி தெல்லிப்பள்ளி என்கின்ற பகுதியில் வந்து ஒரு வீட்டில் வந்து இருக்கிறோம். இந்த வீட்டை வந்து நாங்கள் எதற்காக முக்கியமாக இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பெரியவர், அவருக்கு வந்து இப்போது 61 வயது ஆகிறது. 3 காலமாக வந்து பாரிசவாத நோயால் வந்து பாதிக்கப்பட்டு ஒரு கையும் ஒரு காலும் வந்து அவருக்கு செயலிழந்து காணப்படுகிறது. அவருக்கு வந்து 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கணும், ஒரு ஆம்பளை பிள்ளைகள் இருக்கணும். அதில் ஒரு பொம்பளை பிள்ளை வந்து 30 இன்னும் திருமணம் ஆகாமல், அதாவது அவங்களுடைய கஷ்டத்தின் காரணமாக வந்து திருமணம் செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அவர்களும் வீட்டில் இருக்காங்க. இன்னொரு பெண் வந்து பார்த்தோமாக இருந்தால் யாழ் போதனா வைத்தியசாலையில் வந்து கிளீனிங் வேலை செய்து தான் இந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றி வராங்க. அதில் ஒரு ஆம்பளை பிள்ளை வந்து அவர் இப்போது தான் நோமலாக வந்து கூலி வேலை, அதுவும் கூலி வேலை இப்போது இருக்குதா அப்படி என்பதை வந்து ஒரு சந்தேகம். அப்பப்போ வேலை இருக்கும், அப்பப்போ இருக்காது, அப்படியான இன்று வேலை நாளை வேலை இல்லாத மாதிரி தங்களுடைய வாழ்நாளை வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல வந்து இவர்களுக்கு உதவி என்பது வந்து அதிகமாக தேவைப்படுகிறது. முக்கியமாக வந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து உணவு தண்ணீர் இரண்டுமே வந்து அவசியம். இவர்களுக்கு தண்ணீர் கூட இந்த இடத்துல இல்லை. இந்த தாயோடு வந்து கதைக்க வேளையில் வந்து அவர்கள் கூறியிருந்தாங்க, உங்களால் முடிஞ்சால் வந்து எங்களுக்கு ஒரு கிணறு அடித்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லி மிக கண்ணீரோடு வந்து கேட்டிருந்தார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள் அநேகமானவங்க பார்த்து கொண்டிருப்பீர்கள், உங்களால் முடிந்தால் இவர்களுக்கு செய்கின்ற உதவி வந்து ஒரு கிணறு, அதாவது ஒரு தண்ணி வசதியை வந்து இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீர்களாக இருந்தால் இவர்களுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சமாச்சும் மாறும் என்பது வந்து எங்களுடைய கருத்தாக வந்து காணப்படுகிறது. அது மாத்திரமின்றி இவர்களுடைய நாளாந்த உணவு முறை, அதாவது இன்றைய நாளில் வந்து அவர் கூறியிருந்தார், இன்றைய நாளில் சமைப்பதற்கு கூட காசிலே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தூணை விற்றுத்தான் நாங்கள் உலை வைத்திருக்கிறோம் என்று கூட சொல்லியிருந்தார்கள். அந்த அளவுக்கு ஒரு நாள் சமைப்பதற்கே வந்து மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பமாக வந்து, மிக வறுமை உட்பட்ட ஒரு குடும்பமாக வந்து இவர்கள் இந்த இடத்துல வந்து காணப்படுறாங்க. நிகழ்ச்சியூடாக பல மக்கள் வந்து இவர்களை வந்து பார்த்து கொண்டிருப்பீர்கள். இவர்களுக்கு உங்களால் முடிந்த பல உதவிகளை செய்யுங்கள் என்பதை வந்து நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நாங்கள் அந்த குடும்பத்தை பார்க்க போகிறோம். அவர்களுக்கு இன்னும் என்னவெல்லாம் தேவைப்படுகிறது, அவர்களுக்கு யார் யார் உதவி செய்திருக்கிறார்கள், இன்னும் அவர்களுக்கு என்ன உதவிகள் தேவைப்படுகிறது என்பதை வந்து நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வாங்க போகலாம். சரி, உங்களுக்கு வந்து இந்த நோயால் வந்து ஒரு கை ஒரு கால் இரண்டுமே வந்து செயலிழந்து காணப்படுகிறது. ஒரு மனுஷங்களுக்கு வந்து 2 கை 2 கால்கள் வந்து நோமலாக இருந்தாலே வந்து தங்களை கொண்டு நடத்த முடியாத சூழ்நிலையில் வந்து இப்போ இருக்கணும். ஆனால் இந்த நிலைமையில் நீங்கள் எப்படி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் சமாளிக்கிறீங்க? சரி, நீங்கள் எழும்பி வந்து இப்போ எல்லா விஷயமே வந்து எங்கள் பிள்ளைகளோ சரி மனைவியோ சரி எந்த நேரத்திலும் வந்து நாங்கள் கூப்பிட்டு கொண்டு இருக்கலாம். அது தானே சரி, உங்களுக்கு வந்து ஒரு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொன்னால், அவசரமாக வந்து நீங்கள் வெளியில் போகணும்னு சொன்னால், இப்படியான அந்த நோயில் இருக்கிறவங்க வந்து அதிகமாக வந்து மற்றவங்களுக்கு வந்து கரைச்சல் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிறவங்க, தனக்கு வலிச்சாலும் அந்த வலியை வந்து தாங்கி கொண்டு இருக்கக்கூடியவங்க தான் இந்த பாரிசவாத நோயால் வந்து பாதிக்கப்பட்டவங்க. இப்படியான விஷயம் எதுவும் உங்களுக்கு நடந்திருக்கா? திருமண வாழ்க்கை என்ன மாதிரி இருந்தது ஆரம்பத்தில்? சொல்லுங்க. காதலிச்சு திருமணம் செஞ்சீங்களா? பேசி செய்த காதல் எவ்வளவு காலம் காதல் திருமணம் காதலிச்சீங்களா? காதலிச்சிங்களா? காதலிக்க நினைச்சிருங்களா? காதலிக்கிறவங்கள தான் கல்யாணம் என்னத்துக்காக பிடிச்சதா? முதல் முதல் அழகிலையா, அறிவிலையா, கல்வியிலையா? சொந்தக்காரங்க
உங்களோட சொந்த வண்டோட நீங்க கல்யாணம் கட்டினீங்களா? சரி ஓகே. உங்களோட பிள்ளைகள் வந்து உங்களுக்கு எவ்வளவு துணையா இருக்கு நம்ம வீட்டுல? எல்லாமே செய்வீனம் அம்மா. அம்மால அதிக பாசமா அப்பாவில அதிக பாசமா? உங்களதான் மூன்று பேரும் பாசங்களுடைய. அப்ப மனைவி யாருல பாசம்? பிள்ளையிலயா அப்பாவிலயா? என்ன செய்யணும்? என்ன வேலை செய்யணும்? ஆஸ்பத்திரி. என்ன வேலை? ஹாஸ்பிட்டல்ல என்ன வேலை செய்யணும்? கிளீனிங் வேலை செய்யணும். சரி, எவ்வளவு காலம் வேலை செய்யணும் பிள்ளைய? 11 மாசமா வேலை செய்யணும். சரி, பிள்ளைகளை தாண்டி அப்பா இப்படி ஒரு நிலைமையில வந்துட்டீங்க, வேலைக்கு போய் நீங்கள் உழைக்க இயலாது, உங்களுக்கு ஏதாச்சும் உதவியை செய்யணும் யாராச்சும்? இருந்துட்டு அரிசி சாமான அப்படியான உதவிகள். சரி, வேற எப்படியான உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? உங்களுக்கு சமூர்த்தி எல்லாம் இருக்கா? பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த அவருடைய மனைவிக்குத்தான் தெரியும் அவ எவ்வளவு பிரச்சனையை வந்து எதிர்கொள்றா, எவ்வளவு கவலைகள், எவ்வளவு வேதனைகள் வந்து அவருடைய மனதுல வந்து காணப்படும். 2 பொம்பளை பிள்ளைகளும் 1 ஆம்பளை பிள்ளையும் வந்து இருக்கணும். அதுல வந்து பெண் பிள்ளைகள் வந்து பார்த்தவங்க இருந்தால் ஒரு வைத்தியசாலையில் வந்து ஒரு கிளீனிங் வேலை வந்து செய்து கொண்டு தான் தங்களுடைய நாளாந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் கொண்டு செல்கிறார்கள். இந்த அம்மா இடத்துல வந்து நாங்கள் கேட்கலாம், இன்னும் இவர்களுக்கு எப்படியான பிரச்சனைகள் காணப்படுகிறது? அம்மா, நீங்கள் வந்து முதல்ல அப்பாவை பற்றி சொல்லுங்கள். அவருக்கு எப்படி இந்த நோய் வந்தது? இவர்களுக்கு பரம்பரையாக வந்து இப்படி ஏதாச்சும் வருத்தம் இருந்தது? பரம்பரையாக வரையில் இவருக்கு வேறு இப்படி மஞ்சாங்காரம் போயிட்டு போய் வந்தவர் வந்து இருந்தால் போல சாப்பிட சொல்லி கேட்டேன். கேட்டால் விழுந்து போனார். விழுந்து கூப்பிட்டாரு மச்சாங்காரர், வேற தான் கூப்பிட்டாரு, பேச மாட்டார். இருந்து பேர் கூப்பிட்டார், கூப்பிட்டு வேறு தான் வந்து வேற வாகனங்களுக்கு வேறு தான் வந்து ஆட்டோவில் கொண்டு போனேன். கொண்டு போய் ஒன்று ஹாஸ்பிட்டலில் வச்சு ஆக்கள் இல்லை ரெண்டு பேரை பார்த்து பார்த்தீங்க ஒன்றும் பிள்ளைங்களால் ஒன்றும் செய்யலாம். நானும் அங்கே மூத்த பார்த்தோம் தூக்கி ஆளை பறிச்சு தரக்கி பார்க்கறது. கிணறு இல்லையா எங்களுக்கு கிணறு? நீங்கள் தண்ணி எங்கே எடுக்கிறீங்க? தண்ணி அங்கே தொங்கல் போகிறது, போய் ஒரு வீட்டில் போய் தான் தண்ணி எடுத்து கொண்டு வந்து இங்கே வச்சு குளிச்ச பார்க்கறது எல்லாம் செய்கிறது. இல்லையில எதுவும் சேர்ந்து துளியாக கட்டி கிடக்கு. இல்லாதாலே பெரிய கஷ்டம். அது வேலையை கொண்டு போய் வர காசு எங்களுக்கு ஒரு மாதம் பத்தாது. என்ன செய்கிறேன்ட்டு அந்த காசை வச்சு பஸ் காசு 11,000 போடுமானு போனால் அந்த 25,000 காசுலன்னா நாங்கள் அந்த எதுக்கும் வச்சு சமாளிக்கிறது. இன்றைக்கெல்லாம் பிள்ளையான சொன்னால் நம்ம மாட்டிங்க முதல் 2 தூண் மீது தான் சமையல். அப்படி எங்களுக்கு பெரிய கஷ்டமான அது இல்லாதாலே கஷ்டம் எங்களுக்கு. இவற்றை ஆங்களாலையும் உங்களுக்கு ஆண்டாலையும் ஒருத்தராலையும் உதவி இல்லை. எந்த சகோதரங்கள் எல்லாரும் ஒருத்தர் கடலில் போய் 30 வருஷம் ஆச்சு காணா போய் அவர் இருக்கிறாரு இல்லையோ தெரியாது. எங்களுக்கு இப்படித்தான் முதல் முருக்கம் வந்து படம் எடுத்து போட்டு எங்களை கொண்டு சாமான் தந்தான்னு சொல்லி சொல்லி அதை யார் வேணும் வேண்டும் எங்களுக்கு இன்று வரையும் தெரியாது. ஆனால் இன்று வரையும் எங்களுக்கு பெருசாக ஒருத்தரும் உதவி செய்யலை. இங்கேயே 2-3 முறை எங்களுக்கு 2 முறை எங்களுக்கு 10-10 கிலோ அரிசி தந்தோம். அதாலேயும் எங்கள்கிட்ட பிள்ளைகளுடைய இதாலேயும் தான் நாங்கள் இந்த இது கொண்டாடுற இனி அது நாளைக்கு அந்த சம்பளத்தை கொண்டு வந்தான் பிள்ளை நாங்கள் இது இருந்தானே அதை பார்த்துக்கு இது செய்ய வேண்டிய இது வேறு இதுக்கு மேல் மிஞ்சி நாங்கள் அதை உதவி செய்யலமாண்டா எங்களுக்கு ஒரு கிணறு அடிக்கலமாண்டா அடித்து தருவீங்க. கிணறு அடிக்கலமாண்டா ஒரு கிணறு ஒன்று அடித்து தருவீங்களோ ஒன்று கேட்குறோம். வேறு என்னென்ன சொல்கிறது? பொம்பளை பிள்ளை இந்த காலை பார்க்கலான் அந்த கிளீன் வேலையை போய் அவள் கொத்து கொடுக்கான காலில் அம்பிடிச்சா மிஞ்சி போச்சு. மாதம் மாதம் கிளினிக்கு போகிறது அது அதுலேயே காட்டி போட்டு வாரது மருந்தெடுத்து கொண்டு
ஏலாண்டு சொல்லியிருந்தாலும் மறிச்சாலும் சொல்லும் அம்மா எங்களுக்கு ஆறு தாறது நாங்கள் போனால் தானே சாப்பாடு உண்டு தாத்திரியம் வந்து தானே கேளாது தலையை வச்சுட்டு சொல்லி போட்டு படுத்திருந்தாது படுத்திருந்துட்டு பின்ன வெள்ளனை மறைச்சேன் நான் போக வேண்டான்னு இல்லைன்னு என் டெலிச்சல்ல இல்லையே அம்மா நான் போட்டு வரேன்ட்டு எத்தனை வயசு பொம்பளை பிள்ளைகளுக்கு ஓக்கு 30 வயதுனா மற்றவங்க 27 வயது திருமணம் செய்யலை இல்லை எங்களோட ஒரு வசதியும் இல்லை தானே என்ன செய்து கொடுக்க கொள்ள அதில் போயிருக்கிறோம் நாங்கள் யார்கிட்ட கடன் பட்டுன்னு தான் போகிறேன் நான் சம்பந்தம் செய்வோம்னுட்டு இருக்கிறோம் வச்சு கொண்டு இருக்கலாதான் இப்போ ஏதாச்சும் தகப்பனுக்கும் இப்படி வந்துடுது இது இருந்தாலும் அங்கனைக்கு எங்களுக்கு சாப்பாட்டு செலவுக்கு உழைச்சி கொண்டு வந்தாரு ஒரு ஆம்பளை மடங்கினா பிள்ளைன்னு வச்சு பாருங்க என்ன கேள்வி வர மாட்டோம் இந்த வீடெல்லாம் கட்டின உரையெல்லாம் அப்படியே கிடக்கணு ஒன்றும் செய்யல கொள்ளையில் நாங்கள் என்ன செய்கிறது எனக்கு இப்போ 4-3 வருஷம் ஆச்சுன்னா தோட்ட வேலையே இல்லை நானும் வேலையை போய்த்தான் இங்கே பிள்ளை இவன் வேலையை போகும் முன்னுக்கு நான் வேலையை போய்த்தானே இவன் கொண்டு இழுத்தேனே சாப்பாட்டுக்கு பேர்ந்து இவரை இது என்ன அப்புறம் பிள்ளைகள் வேலையை போத்தீங்கன்னா அம்மாவுனாக்கும் எனக்கும் காலையில் தானே அஞ்சன் பட்ட கால் தானே இந்த கால் அதில் நானும் போவா இருந்துட்டேன்னா அது விளைச்சி தானே சாப்பாடு என்ன இந்த மரக்கறிக்க வேண்டது கத்தரிக்காயெல்லாம் 1 கிலோ 600 ரூபா புள்ள தக்காளி பழம் 550 ரூபா தேங்காய் 110 ரூபா சீனி 300 ரூபா என்னத்தை வேணும் ஜீவிக்கிறது உங்களுக்கு யாரும் உதவி செய்யலையா உங்களுக்கு இவருக்கு பெருசாக ஒற்று தரும் வந்து இவ்வளோ காலமாக ஒரு உதவி நீங்கள் போய் உங்களோட அதாவது சமுர்த்தியாக இருக்கலாம் கிராமத்தியோர் அவையோட கதை கேளு அவருக்கு இப்படியான பிரச்சனை இயேசோட போய் கதைச்சு நானே இயேசோட கதைச்சு வேந்துப்பா அவன் திருப்பி சமுத்திக்காரரோட கதைச்சு தானே தை மாதம் முத்திரை போட்டு தரலாமன்னு சொல்லியிருக்கணும் போட்டு தந்தா தான் மெய் நான் கணவரோட சேர்ந்தேன் நானே சேர்ந்து அவன் உங்களுக்கு தரையில்லாத உங்களோட பிள்ளை பொம்பளை பிள்ளை வேலை செய்யலான் 1 மாதம் 30,000 என்னத்தை காணுமான அந்த 30,000 வேலை செய்கிறான்னு சொல்லி தானே எங்களுக்கு வந்த ஏற்கனவே பிடிச்சி எங்களுக்கு முத்திரை தரான் விட்டவன் இப்போ நான் போய் தொடர்ந்து அதில் நடந்து நடந்து சமத்தி பேங்குக்கு போன அப்படியே தான் பிள்ளை எங்களுக்கு இப்போ தை மாதம் போட்டு தெரியணும் தை மாதம் போட்டு தெரியணும் என்னவோ தெரியாது இந்த தந்தை இடத்துல வந்து பார்த்தோமாக இருந்தால் இவர் இந்த 3 வருடத்திற்கு முதல் அதாவது இந்த நோயால் பாதிக்கப்படுவதற்கு முன்கூட்டியே வந்து பல வேலைகள் அதாவது கூலி வேலையை தாண்டி தன்னால் முடிந்த அளவு வந்து வீட்டில் இருந்து பல சிற்பங்களை வந்து செஞ்சுருக்கிறார் இதில் வந்து பார்க்க வந்து ஆச்சரியமாக இருக்கிறது இப்படி இருக்கிறவர் அந்த இடத்துல வந்து இப்படி சில நந்தியாக இருக்கலாம் ஞானி சிலைகளாக இருக்கலாம் பலவற்றை வந்து இந்த இடத்துல வந்து செய்திருக்கிறார் அவற்றி எல்லாம் வந்து நாங்கள் உங்களுடைய பார்வைக்காக வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கிறோம் இதை பார்க்க வந்து மிகவும் ஆச்சரியமாக இருக்குது இவருடைய கைவண்ணத்தில் வந்து இப்படியானதாக வந்து பலவற்றை வந்து செதுக்கி இருக்கிறார் இதன் மூலமாக வந்து இவர் இவற்றை செய்து தான் தன்னுடைய வீட்டுக்காரர்களுடைய நாளாந்த வாழ்க்கையை வந்து மேற்கொண்டிருக்கிறார் பார்க்கின்ற வேளையில் வந்து அபூர்வமாக இருக்கிறது அதாவது நந்தியை தாண்டி பல சிலைகள் வந்து இருக்குது இதில் அதாவது தெய்வங்களை சார்ந்த சிலையாக இருக்கலாம் சாதாரணமாக வந்து யானை அதாவது யானை சிலையாக இருக்கலாம் இந்த பூக்கற்கள் நிறைய அதாவது வீட்டுக்கு பதிக்கக்கூடிய பூக்கற்கள் நிறைய எல்லாமே வந்து செய்திருக்கிறார் அதாவது இந்த நோயால் பாதிக்கப்பட முதல் இப்படியான விஷயங்களில் வந்து ஈடுபட்டிருக்கிறார் இது உங்களுடைய பார்வைக்காக வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் காட்டப்பட்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் நோய்க்கு முதல்ல வந்து தான் தான் தன்னுடைய குடும்பத்தை வந்து கொண்டு நடத்தியிருக்கிறார் இப்போது வந்து இந்த நோயின் பாதிப்பு காரணமாக வந்து தன்னுடைய குடும்பத்தை வந்து சரியான நிலைக்கு கொண்டு போக முடியாமல் இந்த நோயால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த அப்பா இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐயாட்ட வந்து இந்த வீட்டினுடைய சூழ்நிலை வந்து இவ்வாறாக காணப்படுகிறது இவர்களுக்கு இன்னும் என்னவெல்லாம் தேவைப்படுகிறது அப்படி என்றதை வந்து நாங்கள் இந்த ஐயாவிடத்தில் வந்து கேட்டுக்கொள்ளலாம் வணக்கம் ஐயா வணக்கம் தங்கஞ்சி நான் இந்த கிராமத்தின் ஒரு கிராம அபிவிருத்தி சங்கத்தின் தலைவர் அதோட இப்போ இந்த நீங்கள் நோயாளியாக இருக்கிற அவர் வந்து எனக்கு ஒரு உறவினர் நண்பனும் கூட ஒரு மச்சானவர் அவர் பல தொழில்கள் செய்தால் ஒரு கூலி வேலைக்கு போனவர் இந்த சிப்ப வேலைகளெல்லாம் செய்தவர் அவருக்கு ஒரு 2-3 வருஷமாக ஒரு பாரிசவாதம் என்ற ஒரு வருத்தம் வந்து
சரியாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையும் ரெண்டு பொம்பளை பிள்ளையும் ஒரு பிள்ளை அங்கே உள்ளுக்கு இருக்குது. ஒரு பிள்ளை இந்த ஆஸ்பத்திரியில் இந்த கிளீனிங் வேலை செய்து தான் அதில் சிவிஎம் நடக்குது. மிகவும் கஷ்டமான இல்லை அவர் வேலை செய்யக்கில்ல. என்ன ஒரு அளவு ஆம்பளை இருக்கு உங்களுக்கு நான் சொல்லி தான் தெரியணும் வேண்டிய இல்லை. ஒரு ஆம்பளை ஒரு 100 ரூபா உழைச்சு கொண்டு வந்தாலும் அதில் ஓரளவுக்கு ஒரு சிவிஎத்தை விடலாம். இப்போ அவர் ஒரு வலுவிழந்த நிலையில் இருக்கிறார். அவருக்கு வேறு சகோதரங்கள் அவை சகோதரங்களும் ஒரு பிள்ளை இவரை போலான் பாதிப்புப்பட்ட மகள் கொண்டு வச்சிருக்கிறார். இவரே ரெண்டு பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளையும் இவரும் அதே போல் இவருக்கும் ரெண்டு பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளையும். அப்போ இவன் சகோதரங்களாலும் இவருக்கு உதவி செய்கிறதுக்கு முடியாது. இப்போ உறவுகளண்டு நடுவே கொடுக்கல தானே இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்கும் கஷ்டம். அப்போ எல்லோரும் கொடுக்கல தானே. அப்போ அவருக்கு நீங்கள் ஏதோ மனம் வந்து உங்களால் இயலக்கூடிய அவருக்கு செய்யக்கூடிய உதவியை செய்யணுமன்றதை நீங்கள் செய்கிறதால நானும் ஒரு பெரிய மனதோடு அதே அதே அவையின் சார்பில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குன்றது தான் என் கருத்து. எப்படியே செய்தாலும் ஐயா இன்றைய நிலையில் முதல் சாப்பாடு முக்கியம் ஒரு மனிதனுக்கு. இப்போ சாப்பாடு சாப்பிட்றது கூட அந்த பிள்ளை இப்போ உண்டருன்றதை பார்த்து தானே இவன் சாப்பிட போகணும். அப்போ இவைக்கு வந்து நிவாரணம் அந்த அதாவது வந்து இந்த சமுத்தி அந்த பலன் சமுத்தி பலன் கூட வைக்கல. அப்போ அவதை ஏன் கொடுக்கலையோ அதே எனக்கு தெரியாது. அதை அதே தான் கேட்கணும். அப்படி அவன் அந்த அரசாங்கத்தால் வழங்கப்படுற அப்படி அந்த உதவிகள் கூட இல்லை. அப்போ சாப்பாட்டுக்கு கஷ்டம் தானே. இப்போ சில வேளையில் இன்னைக்கு நாங்கள் விரைவில் என்ன சாப்பிட்டீங்க என்றால் இனி தான் சமைக்க போகிறோம் அப்படி அண்டு நாங்களும் அதுக்காக தான் திரும்ப சொன்னேன். எங்களால் உதவி செய்ய முடியாதானே அம்மா. நாங்களும் எப்போவால் இருந்துட்டு ஏதாவது எங்களால் உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். மற்றபடியாக அவைக்கு காசு வசதிகள் அப்படி இப்படி ஏதாவது எல்லாம் பொருளான உதவிகளை அப்படி செய்தால் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் என்ற என் அபிப்பிராயம். தண்ணி பிரச்சனை சரியான கஷ்டம் என்று சொல்லி சொன்னவன் தூரத்து தான் போகணும். அங்கே எந்த நான் என்னுடைய கிணறு இருக்குது அல்லது எங்கள் பக்கத்து கிணறு இப்படி அவைகள் அங்கேயே தான் போய் கிணறு தண்ணியும் வெள்ள போகணும். எல்லா பக்கத்தாலும் கஷ்டம்தான். தனியாக சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை எல்லா பக்கத்தையும் குளிக்கிறதுக்கோ குடிக்கிறதுக்கோ தண்ணியிருந்தோ அடுத்த கிணத்தில் போய் தான் அள்ளி கொண்டு வரணும். அப்படியே ரொம்ப கஷ்டம்தான். இப்போ ஆடு மாடு வளர்ப்பையா இப்போ இங்கே எங்களோட கிராமத்தை பொறுத்த வரையில் முந்தைய ஆடு மாடுகள் நாங்கள் கால்நடைகளில் சும்மா விட்டு விட்டு எல்லா பிறந்த பிரதேசத்தில் அதில் மேய்ஞ்சி வந்ததுகள். இப்போ எல்லா இடம் அதில் மேய்ஞ்ச இடமெல்லாம் வீடுகள். இப்போ இடம் பெயர்ந்தாக்களுக்கெல்லாம் காணி அரசாங்கம் பிடிச்சி கொடுத்து உங்களெல்லாம் முன்னேறிய வீடு. அதால் ஆடு மாடு கொடுத்து வளர்க்குற அளவுக்கு வேட்டை முடியாது. அப்படி ஏதாவது கோழி அல்லது எதையும் கொடுத்தால் அது அதில் வாழ்வாதாரத்தை நடத்துறதுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும். இவை என்னென்றால் இவன் இந்த வாழ்க்கை வரலாறு சொல்ல போனால் அது பெரிய ஒரு நீண்ட கதை. இந்த தகப்பன் இருக்கைகளில் இவைக்கு இந்த கஷ்டம் வேண்டா என்னண்டு தெரியாது. இல்லை உண்மையில் நீங்கள் இந்த கிராமத்தில் யார் என்னென்ன கேளுங்கோ இப்போ இந்த தகப்பன் இருக்க இவைக்கு இந்த கஷ்டம் வேண்டாம் என்னென்னு தெரியாது. இப்போ ஆக்களெல்லாம் பிறகுகளை போய் காடுகளுக்குள்ள இந்த குவாரிகளுக்குள்ள பொறுக்கினோம். இவேண்டி அப்போ வண்டியில் அந்த நேரம் காலையில் பிறகு எடுத்தோன்னு கொத்தி எரிச்சு வேண்ட இவையை வளர்த்தவ அந்த நேரம் நல்ல போசாக்காக இருந்தாக்கள் இவைக்கு இப்படி அந்த விரதம் வந்ததே உண்மையில் அந்த போசாக்கு இல்லை. அதாவது வந்து சாப்பாடு இல்லாத காரணத்தால் தான் இவருக்கு இந்த வருத்தம் வந்ததுக்கு காரணம். இவர் மட்டுமில்லை இவர் சகோதரியும் ஒரு ஆள் அதாவது மகள் அங்கே தெல்லிப்பளையில் இருக்கிறவோ அவள் வேற தமக்கே கொண்டு போட்டார் கொண்டு போட்டா இப்போ இவர் இங்கே இருக்கிறார். ஓ அப்படி அது ஒரு நாள் இல்லை நாங்கள் அப்படி ட்ரை பண்ணி நாங்கள் இல்லை அவைகள் எல்லாம் இப்போ இந்த முதல் தாங்கள் தாரதாக இதண்டவ அப்புறம் இந்த சுனாமி என்ற என்ன இந்த வருத்தம் இந்த எங்கட என்ன இந்த கொரோனா வருத்தம் வந்ததால் அங்கே அவைக்கும் கஷ்டம் தானே ஐயா. அதோடு நாங்கள் அந்த தொடர்புகளை கையப்பட்டுட்டோம். மற்றபடி நாங்கள் அப்படி கேட்ட எல்லாருக்கும் உதவிகள் செய்கிறோம். நாங்கள் செய்திருக்கிறோம் அப்படி வெளிநாட்டுக்காரற்ற உதவிகள் அரசு சார்பற்ற நிறுவனங்களோட கதைச்சு அவைகளின் உதவிகள் அப்படி இவைக்கெல்லாம் செய்கிறோம் நாங்கள். இப்போ இல்லை இந்த கொரோனா வந்ததோடு அந்த உதவிகள் எல்லாத்தையும் நாங்களும் போய் கேட்கல தானே. எல்லாருக்கும் கஷ்டம் தானே அம்மா என்னென்னு நாங்கள் போய் கேட்குறது அந்த வகையில் அதை அப்படியே விட்டுருக்குறோம்.